ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசிஸ் கிரீன்லேண்ட். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்துட்டு லாங் வீடியோ போடுறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்கள் வீட்டு தோட்டத்தில் நடந்த ஒரு வேலையை தான் வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்துட்டு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தென்னந்தோப்பு இருக்கு இல்லையா, தென்னந்தோப்பில் உள்ள தேங்காய்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம பொறுக்கி ஒரு இடமா வச்சுருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அது வந்து இப்போ தான் வந்து உடச்சி போடுறதுக்கான டைம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு அண்ணனை கூப்பிட்டுருந்தோம், அந்த அண்ணன் தான் இவரை வந்து கூப்பிட்டுருந்தோம். இந்த வரையும் அந்த வரேன்னு சொல்லி லேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக இன்னைக்கு ஆளை பிடிச்சி கொண்டு வந்தாச்சு. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பக்கத்து வயல் தான். ஸோ அண்ணன் வந்து ஹெல்ப்புக்காக தான் கேட்டிருந்தோம். இது வந்து ஆள் கிடைக்கல நமக்கு தேங்காய் உடைக்கிறதுக்கு. ஸோ அங்கங்கே போயிட்டு பிஸியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வரல, இது உடச்சி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். அண்ணனும் சொல்லி சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து மாமியார் இருந்தங்காட்டி எனக்கு வந்து அதிகமாக வந்துட்டு தேங்காய் உடைக்கிற இடத்துல வேலை இருக்காது. ஸோ நமக்கு வந்து சமையல் கட்டில் நிறைய வேலைகள் இருக்கும். இதை நான் அப்பப்போ வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு நான் கிளம்பி போயிட்டு இருந்தேன். ஸோ காலையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் அவங்க சாப்பாடுக்காக தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். தேங்காய் உடைக்கிறதுக்கு அண்ணன் பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. ஸோ வெயிலுக்கு முன்னாடி உடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. நமக்கு வந்து பால் கறக்கிற வேலை, அதிப்ப அது ரெண்டு பேரையும் ஸ்கூல் அனுப்புகிற வேலை, இவ்வளோ வேலைகள் கடந்ததுங்காட்டி நான் இதை பெருசாக நான் நினச்சிக்கல. நான் போயிட்டு அடிப்படி வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் ஒரு 6:00 வந்து பால் கறந்து முடிச்சிட்டேன். பால் கறந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் வேலை தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 7 போல் அண்ணன் வந்தாங்க. அண்ணனுக்கு வந்து நான் டீ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அவங்கள ஸ்கூல் அனுப்புறதில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். அதுக்காட்டிலும் பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் வந்து முக்கால்வாசி வந்து உடச்சி முடிச்சிட்டாங்க. ஸோ நான் போய் பார்த்தேன் அப்படின்னா தேங்காய் இல்லை, என்னாச்சு எல்லா தேங்காயுமே உடச்சி முடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக நல்ல வெயிலில் காஞ்சுது. அன்றைக்கி சாயங்காலம் பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு ஒரு ஃபோன் கால். பார்த்திங்க அப்படின்னா என்னோடய நாத்தனார் பொண்ணு தெரியாமல் வந்து 1.5 வயசாகுது, சிவன்யா பாப்பா, தெரியாமல் வந்து மனநை எடுத்து குடிச்சிட்டா, உடனே வந்து கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்துச்சு. அப்புறம் அறக்க பறக்க வந்து மாமியார் வந்து போயிட்டாங்க. வந்து ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன் நான் வந்து பாப்பா வந்து பாப்பா உடம்பு சரியில்லை பார்க்க போகிறோன்னு சொல்லி. அதுக்காக தான் வந்துட்டு அன்றைக்கி நைட்டு அன்றைக்கி ஈவினிங் ஒரு 5:00 வந்து அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அவங்களும் போகும்போது ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இதை வந்து தேங்காய் வந்து எடுக்காமல் விட்டுறாத, எடுக்காமல் விட்டுற அப்படின்னா சுத்தமாகவே எடுக்க முடியாது, நல்லா போய் பிடிச்சிக்கும் ஒட்டிக்கும், அதனால் எவ்வளோ சீக்கிரம் உன்னால் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் நைட்டு பகலாக உட்காந்து எடுத்துட்டேன். ஸோ 5 மணிக்கெலாம் அவங்க போனாங்க. நான் 5 மணிக்கு ஆரம்பித்தேன், சாயந்தரம் பால் கறந்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் எடுக்க உட்கார ஆரம்பித்தேன். உட்காந்து இப்போ எடுத்துகிட்ருக்கேன் தேங்காய் வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க, என்னால் முடியல. ஸோ ஒரு 8 மணி வரைக்கும் நைட்டு எடுத்தேன். நைட்டு பார்த்திங்க அப்படின்னா டிஃபன்லாம் இது செய்யலை, மதியமே சாதம் வந்து சேர்த்து செஞ்சு வச்சுட்டேன். ஸோ வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால எந்த வேலை வயலில் இருந்தாலும் வீட்டில் அதிகமாக வேலை இருந்தாலும் மதியமே வந்து சேர்த்து சமைச்சிருவேன். சாதம் மட்டும் பத்தலை அப்படின்னா நைட்டு கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மதியமே சேர்த்து சமைச்சிட்டேன். ஒரு 8 மணி வரைக்கும் நான் வந்து தேங்காய் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆது இருக்கா பார்த்தீங்களா, அம்மா வீட்டுக்கு வா நச்சரிச்சிட்டே இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை இனிமே வந்து நம்ம தேங்காய் எடுக்க முடியாது, போய் சாப்பிட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு வந்து நைட் சாப்பாடு மாங்காய் வத்தல் போட்டு குழம்பு வச்சுருந்தேன், வடகம் வறுத்திருந்தேன், அதுதான் அந்த நைட் சாப்பாடு. முடிச்சுட்டு நல்லா தூங்கியாச்சு. காலையில் பார்த்திங்க அப்படின்னா சாணி தெளித்து வாசல் கூட்டுறமோ இல்லையோ, காக்காய்க்கு வந்து காரப்பூந்தி போட்டே ஆகணும். காக்காய்க்கெல்லாம் வந்து காரப்பூந்தி போடல அப்படின்னா நம்மளை வந்து வேலை செய்யவே விடாது, நம்ம பின்னாடியே வரும். அதே மாதிரி வந்து நம்ம ரெகுலராக வந்து காரப்பூந்தி தண்ணி ரெண்டுமே வந்து காலையில் காக்காய்க்கு வச்சுருவோம். காலையில் எழுந்ததுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாணி எடுத்துகிட்டு வந்து வாசலுக்கு தெளிச்சுட்டு வாசல் கூட்டிட்டு அதுக்கப்புறம் காக்காயை கவனிக்கிறது தான் வேலை. ஒரு சில டைமில் சாணி தெளிக்கவே விடாதுங்க. ஸோ கற்றுக்கிட்டே இருக்கும், அப்பாடா காரப்பூந்தியை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி காரப்பூந்தியை போட்டுட்டு தான் சாணி தெளிக்கிற மாதிரியே இருக்கும். நைட்டு எடுத்து வச்சுட்டு போன தேங்காய் பருப்பு இதுதான் இது. அப்புறம் வந்துட்டு அங்கே கொஞ்சம் சாக்கில் தனியாக கொட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அது ரெண்டும். இன்னும் கொஞ்சமே எடுக்காமல் தேங்காய் முட்டைகள் இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள். இந்த ஒரு முட்டு வந்து இன்னும் எடுக்கணும். மாடெல்லாம் வந்து அப்படி இப்படியே இருக்குது, மாடுகளை பிடிச்சிட்டு போய் கட்டணும். ஸோ பால் கறந்து முடிச்சிருக்கேன் இப்போ தான். ஒரு பசங்களை வந்து ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் மாடுகளை பிடிச்சி போய் கட்டணும். அந்த சிட்டுக்குருவி நம்ம வாசலில் தங்கிட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, கேமராக்கு சிக்கவே மாட்டேது சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி கேமராக்கு சிக்கிட்டேன். ஸோ ஓடிடுச்சு பறந்து. நைட்டு வேலை அதிகமாக இருந்ததுங்காடி நான் வந்து பூவெல்லாம் கூட பறிக்கலை, சந்தனமுல்லாம் அப்படியே செடியிலே பூத்துருந்துச்சு. காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 மணிக்கு தான் அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சமையல் போயிட்டுருக்கு ஒரு பக்கம், இருந்தாலும் காலையில் வந்து பார்த்துடலாம் வீடியோ வந்து அந்த சிட்டுக்குருவி அந்த காக்கை இதெல்லாம் கொஞ்சம் காமிச்சிடலாம்னு சொல்லி நான் காலையில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதிப்பாது ரெண்டு பேருமே வந்து வெற்றிகரமாக ஸ்கூல் கமிச்சாச்சு, பால் கறந்து மாமா வட்டிப்போ கமிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து மிச்சம் இருந்த அந்த தேங்காய் பருப்புகளை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வேலையில் இறங்கிட்டேன். இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா மறுநாள் காலையில் இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஆடு மாடுகள்லாம் பார்த்துட்டு சிவனை பாப்பா மன்னனை குடிச்சிட்டா இல்லையா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கா நார்மலாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் இருந்தோம், நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அவளை பார்க்க போகணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கிளம்பிட்டு இருந்தேன். ஸோ தேங்காய் பருப்பு வந்து என்னோடய மாமியார் சொன்னது மாதிரி வெற்றிகரமாக எடுத்து முடிச்சாச்சு. அவங்க ஒரே தான் பயமுறுத்திட்டாங்க, இந்த தேங்காய் வேலைகள் எல்லாமே அவங்க தான் செய்வாங்க. இந்த தேங்காய் பருப்பு எடுக்கிறது உடைக்கிற வரைக்கும் ஆளுங்க கூட நிற்கிறது எல்லாமே. எனக்கு வீட்டு வேலைகள் ஆடு மாடு இந்த வேலைகள் நிறையா இருக்கங்காட்டியும் நான் வந்து இதை பார்த்துட்ருப்பேன், அவங்க அதை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க இல்லாததுனால எல்லா வேலைகளும் எனக்கே ஆயிடுச்சு. ஆகா எப்படா பார்க்க போகிறோன்ற மாதிரி ஆயிடுச்சு.
தேங்காய் பருப்பு எடுக்கிறேன் எடுக்கிறேன், வளர்ந்துக்கிட்டே இருக்க முடிய மாட்டேங்குது, எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாட்டுக்கு வந்து தீனி அள்ளி வச்சு, ஆட்டுக்குட்டி பார்த்து, வீட்டுக்கு வந்து சமைச்சிட்டு நம்ம எப்படி கிளம்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் படபடப்பாக டென்ஷனாக இருந்துச்சு. வெளியில் கிளம்பணும் அப்படின்னாலே நார்மலாக நம்ம வயலில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா ஓகே, நார்மலாக பார்த்துட்ருப்போம், நம்ம வேலை தானே இப்போ பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பேன். இதுவே எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துக்கு நம்ம இன்றைக்கி போய் ஆகணும், ரெண்டு பேர் போகணும், கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க மாமாவுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகா, இதை பார்ப்போமா, அதை பார்ப்போமா, அதை செய்வோமா, இதை செய்வோமா, எப்படி கிளம்ப போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிடும். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்குமே, இன்றைக்கி வெளியில் கிளம்பணும், அதனால் மாடெல்லாம் போய் வயலில் கட்டலை, மாடுகளுக்கெல்லாம் தண்ணி வச்சு நம்ம நிழலில் பிடிச்சி கட்டி வைக்கோல் ஒரு கட்டை எடுத்துகிட்டு வந்து நான் மாடுகளுக்கெல்லாம் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாடுகள் வேலை முடிஞ்சிடும், மாடுகள் வந்து காலையில் கட்டியிருந்த இடத்துல சாணியெல்லாம் அப்படியே இருக்கும், அதெல்லாம் எடுத்து போடணும், எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுறது இன்றைக்கி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே, நம்ம அதையும் போய் வயலில் கட்ட வேணாம், ஏன்னா நம்ம தஞ்சாவூர் போயிட்டு வரதுக்குள்ளே வெயில் வந்துடும், வெயிலே இருக்காது, ஆட்டுக்குட்டி கத்திக்கிட்டே இருக்கும், வெயில் தாங்காது, அதனால் வீட்டிலே இருக்கட்டும், நம்ம போய் கொஞ்சமாக புல் பிடிக்கிட்டு வந்து ஆட்டுக்குட்டிக்கு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மாடுகளுக்கு வைக்கோல் அள்ளி போட்டுட்டு நம்ம கோழிகள் நம்ம வைக்கோக்கிட்ட எப்போ தூக்கிட்டு வரோமோ அப்போ நம்ம கோழிகள் பின்னாடியே வந்துடும். வைக்கோலில் நிறைய நெல் இருக்கும், ஸோ அந்த நெல்லை சாப்பிட்டு அதுங்களுக்கு பழக்கம். சும்மாவே மாடுகளுக்கு அள்ளி போடாமல் வைக்கோல் ஒரு இடத்துல ஒரு முட்டா இருந்தது அப்படின்னாலே சீச்சு பரப்பி விட்டுரும் எங்குமே வைக்கோலை. அதே மாதிரி பழக்கத்தில் இப்போ வந்து சாப்பிட்டுட்டுருக்கு. நான் வந்து அந்த வேலைகளை முடிச்சுட்டு ஆட்டுக்குட்டிக்கு பில்லு பிடுங்கிறதுக்காக தான் வந்து கரும்பு வயலுக்கு வந்தேன். சரி அப்படியே வாழ் மாற்றி வச்சிரு அப்படின்னு மாமா சொல்லியிருந்தாங்க காலையில், வயலுக்கு போனேன் அப்படின்னா தண்ணி வாழ் மாற்றிரு, பாஞ்சதுக்கே பாஞ்சிட்ருக்கு அப்படின்னு. ஸோ ஓகே, நம்ம வந்து பாஞ்சத வாழ்வு அடைச்சிட்டு பாயாத வாழ்வுக்கு திறந்து வச்சிட்டோம். ஸோ இது மாதிரி வெர்டிக்கலாக இருக்கிறது வந்து திறந்து வைக்கிறது, ஹரிசாண்டலாக இருக்கிறது வந்து ஆஃப் பண்ணுறது. நான் வந்து பில்லு பிடுங்கிறதுக்காக வந்துட்டேன். இந்த வயல் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், நிறைய கும்மிட்டிக்கிரிகள் இருந்த வயல் இது. ஸோ அங்கே தான் நான் வந்து பில்லு பிடுங்கிறதுக்காக வந்திருந்தேன். அவசர அவசரமாக கொஞ்சம் பில்லு பிடுங்கிட்டு நிறையெல்லாம் பில்லு பிடுங்கலங்க, டைம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து மதிய சாப்பாடு நாங்கள் சமைச்செல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது, ஹோட்டலில் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். அவங்க வந்து ஹோட்டலில் நாங்கள் அந்த டைமுக்குள்ளே போயிடுவோமா என்னங்கிறது தெரியல, ஆனால் போயிட்டு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிக்கலாம், நாமளும் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வீட்டில் எதுவும் சமைக்கலை அப்படியே சொல்லி போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா அவங்க நாங்கள் போகிறதுக்குள்ளே சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டாங்க. நாங்களுமே வீட்டுக்கு வரும்போது சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டோம். அங்கேயே சாப்பிட்ட டைம் இல்லை, அது வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. நான் அது கூட ஒரு ஷார்ட் வீடியோவில் நான் போட்டிருப்பேன், சிக்கன் பிரியாணி வந்து வாங்கிட்டு வந்தோம், அது மாதிரி சொன்னி அப்பா உடம்பு சரியில்லாமல் நாங்கள் பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை வந்தாச்சு ஈவினிங் ஒரு 4:40 அது வந்துடுவான். ஸோ அதுக்குள்ளே 4 மணிக்கெலாம் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி வந்துட்டோம். நான் போகும்போதே வந்து மறுநாள் சனிக்கிழமை விரதம், அதனால் அரிசி ஊற வச்சுட்டு போயிருந்தேன். மாப்பிள்ள சம்பா அரிசி வந்து நான் எப்போதும் இட்லிக்கு யூஸ் பண்ணுவேன், அது கூட கொஞ்சமாக பச்சரிசி ஊற வச்சுட்டு உளுந்து தனி வந்து தோல் உளுந்து தான் ஊற வைப்பேன் எப்போதுமே, நம்ம வயலில் விளையிற உளுந்து தான். ஸோ இப்போ தான் வந்துட்டு நம்ம தோல் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். பக்கத்துலேயே வந்து மிஷின் வந்திருக்கு, தோல் எடுத்து தோல் நீக்கி தர மாதிரியான மிஷினு, ஸோ அது கொடுத்தனுப்பலாம்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் இது வரைக்கும் தோல் உளுந்து ஊற வச்சு தோல் கழுவி தான் நான் வந்து இட்லிக்கு மாவு அரைச்சிருக்கேன். அதே மாதிரி தான் இப்போ மாவெல்லாம் அரைச்சி வச்சாச்சு. சனிக்கிழமை மத்தியானம் எடுத்த வீடியோ தான் இது. விரதத்துக்காக நான் வந்துட்டு சாதம், கீரை சாம்பார், அப்புறம் தயிர், வடகம் இதுதான் செஞ்சுருந்தேன். சமைச்சிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காக்காய்க்கு தான் சாதம் எடுத்துகிட்டு இருந்தேன். காக்கை பார்த்திங்க அப்படின்னா தயிர் சாதம்லாம் விரும்பி சாப்பிடும் இல்லையா, அதனால் தயிர் ஊற்றி கலந்து நான் காக்காய்க்கு போய் வச்சுட்டேன். மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்தாச்சு. அதுக்கப்புறம் 4 மணிக்கு ஆதன் வரும்போது தான் எழுந்திரிச்சேன். அதே இப்போ ஆதும் ரெண்டு பேரும் வந்து அந்த தாத்தா சொல்லுவோம் இல்லையா, அது விட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், என்னோடய சைல்ட்ஹுட் ஞாபகம்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம எவ்வளோ ஜாலியாக இது பின்னாடியே ஓடுவோம், காடு மேடு முள்ளுன்னு இல்லாமல் அந்த தாத்தா எங்கெல்லாம் போதும் அது பின்னாடியே ஓடுவோம். ஸோ அதை தான் நான் காமிச்சு கொடுத்துருந்தேன், ஏ தாத்தா வெடிச்சிருக்குடி போய் பாருங்கள் அப்படின்னு. நான் அதிப்போ அதுவும் அதான் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க இன்றைக்கி சாயங்காலம். அந்த தேங்காய் வெட்டி போட்ட மட்டை எல்லாமே நம்ம தேங்காய் எடுத்துகிட்டோம் இல்லையா, அந்த மட்டைகள் எல்லாமே வந்து அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தணும் அப்படின்றதுனால நான் வந்து அதை தான் கொளுத்தி விட்டுட்டு இருந்தேன். அந்த இடத்துல ரொம்ப அடசல் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது பூச்சிப்பட்டு வந்து தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கூட ரெண்டு கூட அளவுக்கு நம்ம வந்து அந்த தேங்காய் கொட்டாங்குச்சிகளை வந்து ஒரு இடமா வச்சு நம்ம தீ வச்சிட்டோம் அப்படின்னா அனல் எங்கும் அதிகப்படியாக வராது, கொஞ்சம் கொஞ்சமாக எரிய விட்டோம் அப்படின்னா காற்றுக்கும் நமக்கு வந்து பயம் இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் தேங்காய் மட்டைகள் கொஞ்சம் தேங்காய் மட்டைகளாக அள்ளி அள்ளி போட்டு நான் வந்து ஒரு வழியாக அந்த தேங்காய் மட்டைகளை எரிச்சிட்டேன். பயிரெலாம் காயுது, மழை வேணும் வேணும்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தோம், அப்போல்லாம் மழை வரல. ஆனால் தேங்காய் உடச்சி போட்டதும் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் ஆனால் மழை வந்துடுது. ஸோ அந்த பயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா காஞ்ச தேங்காய்கள்லாம் அள்ளி நான் வந்து வீட்டு உள்ளே வந்து ஷெட்டில் போட்டுட்டேன். போட்டுட்டு கொஞ்சமாக பதமாக இருக்க தேங்காய்கள் மட்டும் வாசலில் காயுது. ஸோ நைட்டு கொளுத்தி விட்டது பாருங்கள், எவ்வளோ மட்டைகள் இருந்துச்சு, ஒரு கைப்பிடி அளவு சாம்பல் மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தேங்காய்கள் மட்டும் இருந்துச்சு, அந்த அந்த தேங்காய்களையும் அள்ளிட்டு வந்து நான் வீட்டில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தூர்ற மாதிரி இருக்குது, வெயில் சரியாக இல்லை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மணி 12,
12 மணிக்கு வெயிலே சுத்தமாக இல்லை. சரி, அது ஏன் வெளில கடந்துட்டுருக்கு, நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அள்ளிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சிடலாம்னு சொல்லி வச்சிட்ருக்கேன். கொஞ்சமாக வந்து தேங்காய்கள் வந்து வீட்டுக்கு தேங்காய் நாட்டணும், அதுக்காக மட்டும் பிரிச்சுட்டு கொஞ்சம் இலங்காயை பொறுக்கி வச்சுட்டு மிச்ச காய்கள் எல்லாமே வந்து ஒரு இடமா கொட்டி வச்சாச்சு. இது இனிமேல் வந்து நம்ம விற்கிறதுக்காக என்றைக்கு போகிறோமோ அன்றைக்கி அள்ளிட்டு போக வேண்டியதா. தேங்காய் பருப்பு ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது, அதனால் வந்துட்டு சீக்கிரம் எடுத்துகிட்டு போய் விற்றுலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிகிட்ருக்கேன், போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. வீட்டுக்கு தேங்காய் ஆட்டுறதுக்காக வந்துட்டு கொஞ்சம் இலங்காயாக நான் வந்து எடுத்து பொறுக்கி தனியாக அதை வந்து வாசலில் காய வச்சுருக்கேன். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா தனியாக ஸ்லைஸ் போடணும். ஸோ அரிஞ்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷம் வருஷம் நம்ம வந்து அரிஞ்சு தான் எடுத்துகிட்டு போகிறது, அதே மாதிரி அரியலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து வாசலில் விட்டு வச்சுருக்கேன். இப்போது ஒரு வழியாக நம்ம வந்து தேங்காய்கள் எல்லாமே வந்து ஒரிடமாக வந்து சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு அந்த தேங்காய்கள் எல்லாமே வந்து மூட்டை பிடிக்கணும். உடனே மூட்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா மூட்டையில் அள்ளி வச்சோம் அப்படின்னா தேங்காய்க்கு ஆகாது, அந்த ஈரத்தன்மை வந்துடும். அதனால் அப்படியே காத்தோட்டமாக இருந்துச்சு. ஸோ மறுநாளுமே பார்த்திங்க அப்படின்னா மாடு மேய்ச்சலுக்கு போகலை, மறுநாளுமே வைக்கோல் தான் அள்ளி வச்சிட்ருக்கேன். இன்றைக்கும் வந்து வெளியில் கிளம்பணுங்க, வந்து ஆது ஸ்கூலில் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே, ஸோ ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றதுனால நான் வந்து இன்றைக்குமே மாடுகளை வீட்டிலே வச்சு வைக்கோல் அள்ளி போட்டுட்ருக்கேன். இந்த வேலைகள் எல்லாமே நேற்றுக்கு என்ன வேலைகள்லாம் முடித்தோமோ அதே மாதிரி இன்றைக்கும் கிடுகிடன் வேலைகளை முடிச்சுட்டு நம்ம வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு தான், ஆதுவோட ஸ்கூலுக்கு தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு ஸ்போர்ட்ஸ் டே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நான் அதையுமே இது கூட ஆட் பண்ணுறேன். ஆதுவோட ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயாச்சு. ஸ்போர்ட்ஸ் டே எப்படி இருந்துச்சு சொல்லி நீங்களே அப்புறம் வந்துட்டு பரதநாட்டியத்தோட வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் டே ஆரம்பிச்சாச்சு. ஒரு பக்கம் ஸ்போர்ட்ஸ் டே போயிட்டுருக்கு, பசங்க எல்லாமே நம்மளை பார்த்ததும் விடுவாங்களா. ஸோ பேரண்ட்ஸு தேடி வந்தாச்சு. சிவயாலினி அதுவோட ஃப்ரெண்டு, ஸோ ரெண்டு பேருமே வந்து நானும் ராஜியும் போய் அங்கே உட்காந்ததும் ரெண்டு பசங்களுமே வந்துட்டாங்க, பாப்பாவும் ஆதுவும். மிஸ்ஸுமே சொல்லிட்டாங்க சரி உட்கார வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கயிறு இழுத்தல் போட்டி நடந்துச்சு. நிறைய ஸ்போர்ட்ஸ் நல்லா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, பேரண்ட்ஸ் முன்னாடி என்னென்னலாம் ஜாலியான கேமிங் வைக்க முடியுமோ அதெல்லாமே வச்சுருந்தாங்க. பேரண்ட்ஸ் எல்லாருமே நல்லா வந்துட்டு ஒரு என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்ஸ்க்காக வைப்பாங்க இல்லையா அந்த மியூசிக்கல் சேர், அதான் வந்து நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். நாங்கள் எப்போதுமே நம்ம வின் பண்ணுறதே கிடையாது. ஸோ அங்கே எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தா பார்த்தியா திவ்யா, அவள் தான் தேர்ட் ப்ரைஸ் வந்திருந்தா. ஸோ அவளுக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு வெளில வந்தாச்சு. இன்னைக்கு அன்றைக்கி சாயங்காலம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் சீதா, ஸோ நான் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கூட படித்தேன், ரொம்பவே எங்களை வந்து ரெண்டு பேரையும் பிரித்து பார்க்கவே முடியாது. எங்கே போனாலும் நாங்கள் ரெண்டு பேரும் ஜோடியாக தான் போவோம். ஸோ நான் தனியாக போனேன் அப்படின்னா எங்கள் சீதா நீ மட்டும் வர அப்படின்னு கேட்பாங்க, அவள் மட்டும் தனியாக போனால் எங்கள் சசி நீ மட்டும் தனியாக வரேன்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு நாங்கள் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், திக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவள் வந்து எதிர்பாராத விதமாக அன்றைக்கி நான் வந்துட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தா. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலாமா, ஸோ அப்படியே நம்ம பக்கத்து வீடு தான், நமக்கு வந்து வீடு பக்கம் அப்படின்றதுனால வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் தாங்கவே முடியல, அவள் வந்து ஃபஸ்ட் டைமாக நம்ம வீட்டுக்கு வர வைக்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அசைவம்லாம் எதுவும் சாப்பிட மாட்டோம் அப்படின்றதுனால வந்துட்டு அன்றைக்கி சைவம் தான் வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ உருளைக்கிழங்கும் சவுச்சவும் வந்து சைட் டிஷ் பண்ணிவிட்டு சாம்பார் ரசம் சாதம் தான் செஞ்சுருந்தேன். ஸோ இந்த தேங்காயெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ வேலை நீ செய்கிறியாடி அப்படின்ற மாதிரி வந்து ஆச்சரியப்பட்டா. ஸோ நீ வந்து ரொம்ப கருப்பாக போயிட்டடி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணா. ஸோ எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு அந்த டே ஃபுல்லாக. அவங்களே அப்படியே வந்துட்டு நல்லபடியாக அனுப்பி வச்சிட்டோம். அன்றைக்கி ஈவினிங்கே வந்து நான் தேங்காய்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க விற்கிறதுக்காக, அதனால் மூட்டை கட்டி நம்ம வந்து கொடுத்தமிச்சிட்டோம். டிராக்டரில் தான் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த தேங்காய்கள் வீட்டுக்காக ஆட்டுறதுக்காக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய்களை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ஸ்லைஸ் பண்ணுறதுக்காக தான் நான் உட்காந்துருந்தேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு கடைசியாக அந்த தேங்காய் என்ன பழி வாங்கிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். என்னன்னு தானே கேட்குறீங்க, இப்படி தானே அறிஞ்சிட்டு உட்காந்துருந்தேன், அப்படியே கையை கட் பண்ணிக்கிட்டேன். ஐயோ முடியல, வலி தாங்கவே முடியல, அந்தளவுக்கு வந்துட்டு சதையோடு சேர்த்து அந்த அருவாமனை கட் பண்ணிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தேங்காய் பாதி தான் அரிஞ்சிருந்தேன், பாதி அறியாமல் இருந்துச்சு. கட் பண்ணிக்கிட்டேன், கையை கட் பண்ணிக்கிட்டோன்னே மாமாக்கிட்ட சொன்னேன், ஐயோ உன் வேலையை பற்றி தான் எனக்கு தெரியுமே, எதுலேயுமே ஒரு நிதானம் இருக்காது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ரெண்டு திட்டு வாங்கினேன். திட்டு வாங்கிட்டா கை நல்ல காயம், ரத்தம் ஒழுகிட்டே இருந்துச்சு, எந்த வேலையும் செய்ய முடியல. பாலே அவர் தான் வந்து கறந்தார், பால் கறக்கவே தெரியாது பிள்ளைக்கு, ஆனால் பால் கறந்தாங்க அன்றைக்கி. என்னென்னா ஃபாஸ்ட்டாக கறக்க மாட்டாங்க, ஸோ ஸ்லோவாக கறப்பாங்க. அன்றைக்கி மறுநாள் பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மீன், ஸோ மீன் என்னால் புளியெலாம் கரைக்க முடியாதுப்பா, நீங்கள் தான் கரைச்சி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அம்மாக்கிட்ட சொல்லியிருந்தேன், அம்மா வரதா சொல்லியிருந்தாங்க, அம்மா வரதுக்குள்ளே சமைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் புளியெலாம் மாமா தான் கரைஞ்சி கொடுத்தாங்க. ஸோ பசங்க கொஞ்சம் வெங்காயம்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த நம்ம கையை பழி வாங்குச்சு இல்லையா, அந்த தேங்காயை போய் ஒரு வழியாக ஆட்டிக்கிட்டு வந்தாச்சு. ஆட்டிகிட்டு வந்து குடத்தை பிரித்து நம்ம வந்து துணி வச்சு வீடு கட்டி அதுக்கப்புறம் தான் வாசலில் வச்சு காய வைப்போம், அதனால் பிரித்து கொடுங்கன்னு சொல்லி பிரித்து கேட்டுட்டு இருந்தேன்.
ஸோ உடனே கையையும் போய் காமிச்சு ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டு வந்தாச்சு. ஆனால் கட்டு மட்டும் போட வேணாம், காத்தோட்டமாக இருக்கட்டும், மேலால் தான் சீவிருக்கு, அதனால் கட்டு வேணாம்னு சொல்லி கட்டு போட்டு விடலை, அப்படியே இருக்க கையே. ஸோ அதோடய வந்து விரலை நீட்டி வச்சுட்டு தான் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கேன். ஆனால் ஒரு மாடுனா கறந்துருவாங்க, சுத்தமாக மூணு மாடெல்லாம் அவங்களுக்கு சரி வராது. நான் வந்து அந்த கட் பண்ணிக்கிட்டேன் இல்லையா, அந்த விரலை நீட்டி வச்சுட்டே தான் அப்படியே கறக்கிற மாதிரியாக இருக்குது, அப்படியே கறந்துட்ருக்கேன். இந்த சீக்கிரம் காயம் ஆறிடும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ ஓகே, அந்த கையோடு தான் நம்ம வேலை பார்த்தாகணும், முடியல அப்படின்லாம் ரெஸ்ட் எடுக்க முடியாதுங்க, நம்ம வேலைகள் அது மாதிரி. ஸோ நம்ம வந்து எண்ணெய் குடத்தெல்லாம் காய வச்சுட்டு புண்ணாக்கெல்லாம் வந்து கொட்டி காய வச்சு அள்ளி வைக்கணும், இல்லைன்னா வண்டு வந்துடும். மாடுகளுக்குமே வந்து எள்ளு புண்ணாக்கு தீர்ற மாதிரி இருந்துச்சு, அடுத்ததான் வந்துட்டு நமக்கு அந்த புண்ணாக்கு வந்துருச்சு. ஸோ எந்த புண்ணாக்காக இருந்தால் என்ன, நம்ம வீட்டு வயலில் ஆர்கானிக் முறையில் நம்ம செய்கிறத நம்ம வந்து மாடுகளுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். அவங்களுக்குமே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, அப்படியே காய வச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காய வச்சிட்ருக்கேன். எல்லா வேலைகளுக்கும் அதிப்போ அதுவும் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, அதுங்க ஹெல்ப் பண்ணுறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மற்ற டைமிங்லலாம் வேலை சொன்னால் போமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, ஆனால் கை முடியலன்னு வந்து ரொம்ப வந்து எனக்காக வந்துட்டு இறக்க போட்டுட்டாங்க. ஸோ வந்துட்டு எல்லா வேலைகளும் எந்த வேலை சொன்னாலும் தட்டாமல் செய்கிறாங்க ரெண்டு பேருமே. நான் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு வெயிலில் வச்சு ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் எடுத்த வீடியோ இது. பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆயிடுச்சு இந்த நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ, 1 வீக்காக எடுத்து நான் வச்சுருந்தது. ஸோ தேங்காய் எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ ஒரு தெளிவாக நல்லா வந்து ஒரு தண்ணி பச்சை தண்ணி மாதிரி அழகாக ஒயிட் கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. இதில் எதுவுமே கலக்கலை, நம்ம ஒன்லி தேங்காய் மட்டும்தான், வேறு எதுவுமே கலக்கலை. வாசனைக்காக கூட ஏலக்காய் போடுவாங்க, இந்த தடவை நான் ஏலக்காய் கூட கொடுத்து அனுப்பல, வெறுமனே தேங்காய் மட்டும் ஆட்டினது தான். ஸோ என்ன ஒன்று அப்படின்னா, நான் கொஞ்சம் இலங்காயாக பார்த்து பொறுக்கி கொடுத்துருந்தேன் நான் வந்து ஆட்டுறதுக்கு. சூப்பரான தேங்காய் எண்ணெய் வெள்ளை கலரில் சூப்பராக வந்துச்சு நமக்கு எண்ணெய் வந்து வந்திருக்கு. ஸோ இதிலெல்லாம் அந்த கை வெட்டுப்பட்ட காயம்லாம் வந்துட்டு இந்த தேங்காய் எண்ணெய் பார்த்ததுமே ஆறிப்போச்சுங்க. ஸோ அவ்வளோ சந்தோஷம். சில டைம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் கலர் மாறி வரும், அந்த டைமில் மனசு கஷ்டமாக இருக்கும், என்ன எந்த கலரில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தடவை சுத்தமான சூப்பரான பியூர் ஒயிட் கலரில் நமக்கு தேங்காய் எண்ணெய் கிடச்சிருச்சு. ஸோ அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாரமாக நம்ம பட்ட கஷ்டத்துக்கு இந்த கையில் இருக்க தேங்காய் பார்த்ததுமே அந்த கஷ்டமெல்லாம் மறைஞ்சி போச்சு. இந்த வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.